தமிழ் முதலாம் வகுப்பு வணக்க மாணவர்களே ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி எழுதியவர் ஔவையார் இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் புலவர் ஆவார் தமிழ் சமுதாயம் நல்லொழுக்கத்தோடு வளர வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகள் சிறுவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இயற்றப்பட்ட நீதி நூலாகும் ஔவையாரின் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி உயிரெழுத்துக்களின் முதல் எழுத்தாக கொண்டு இயற்றப்பட்டது அ அறம் செய்ய விரும்பு ஆ ஆறுவது சினம் இ இயல்வது கரவேல் ஈ ஈவது விளக்கேல் உ உடையது விளம்பேல் ஊ ஊக்கமது கைவிடேல் ஏ என் எழுத்து இகழேல் ஏ ஏற்பது இகழ்ச்சி ஐ ஐயமிட்டு உன் ஓ ஒப்புற ஒழுகு ஓ கோதுவது ஒளியேல் ஔ அவ்வியம் பேசேல் அக் அக்கம் சுருக்கேல் வாத்திச்சுடி வரிகளோட பொருள் தெரிஞ்சுக்கலாமா அறம் செய்ய விரும்பு நல்ல செயல்களையே செய்ய விரும்பு உன் கடமையை செய்ய தவறாதே ஆறுவது சினம் தேவையில்லாத கோபத்தை நீக்கிடு இயல்வது கரவேல் உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை மற்றவர்கள் முன்னிலையில் ஒளிந்து கொடுக்காதே ஈவது விளக்கேல் பிறர் கொடுக்கும் ஒரு பொருளை நாம் கொடுக்காதே என்று தடுக்காதே உடையது விளம்பேல் உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது இரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே கூறாதே ஊக்கமது கைவிடேல் எப்போதும் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாதே ஏ என் எழுத்து இகலேல் கணித இலக்கணம் நூல்களை நாம் தினந்தோறும் தவறாமல் படிக்க வேண்டும் ஏற்பது இகழ்ச்சி மற்றவர்களிடம் கையேந்து வாழும் வாழ்க்கை இருக்கக்கூடாது பிறரிடம் பிச்சை கேட்காதே ஐயமிட்டு உன் இல்லை என்று வருபவர்களுக்கு உம்மால் முடிந்த பொருளோ உணவோ கொடுத்து உதவி செய் ஒப்புற ஒழுகு சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ் உலகில் நடக்கும் அனைத்து செயல்களும் உமக்கும் சார்ந்ததே ஆகும் ஓதுவது ஒளியேல் தினம்தோறும் நல்ல நூல்களை படிப்பதை நீ நிறுத்தாதே அவ்வியம் பேசேல் யாரை பார்த்தும் பொறாமை கொள்ளாதே பொய் பேசாதே அக்கம் சுருக்கேல் அளவான தானியத்தை குறைந்த லாபத்திற்காக விற்காதே இன்னொருத்த நம்ம படிக்கலாமா ஔவையாரின் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே
ஈவது விளக்கே உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகலேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் அக்கஞ்சுருக்கேல். இன்னைக்கு நாம பாடம் மூன்று இளநீரும் ஈச்சமரமும். முதல் பகுதியில் என்ன படித்தோம் நாம? அணிலும் ஆலமரமும் படித்தோம் இல்லையா? அ உயிரெழுத்துக்கள்ல அ ஆ இரண்டும் பார்த்தோம். இன்னைக்கு நாம இ இளநீரும் ஈச்சமரமும். இந்த படத்தில் என்னென்ன பொருள்லாம் இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. பாட்டி இருக்காங்க. பாட்டி என்ன செய்கிறாங்க? இட்லி சுடுறாங்க. அதுக்கப்புறம் இலை, அதுக்கப்புறம் பாருங்க ஈக்கள் இருக்குது. ஈக்கள் நிறையா இருக்கு இல்லையா? ஈக்கள் முக்கியது இல்லையா? அதுக்கப்புறம் சேவல். சேவல் என்ன சாப்பிடுது? இறை சாப்பிடுது. அதுக்கப்புறம் சிறுவர்கள் கையில் என்ன இருக்குது? இறகு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்குது. இது என்ன மரம் பாருங்க? இந்த மரம் பார்க்கறதுக்கு என்ன மரமாக தெரியுது? ஈச்ச மரம். அதுக்கப்புறம் மரத்துக்கடியில் யார் இருக்கா? ஒரு பெரியவர் இளநீர் விற்கிறார் இல்லையா? சரி, அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு வீடு. வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது? ஈட்டி. அதுக்கப்புறம் இவங்க யார்? இவங்க முதல்ல பார்த்தோம் இல்லையா நாம? அருவி. அருவியோட செல்ல ஆட்டுக்குட்டி. ஏன் சுகமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அருவி பார்க்குறா. அதுக்கப்புறம் ஒரு வேளை ஆட்டுக்குட்டிக்கு பசிக்கும் இல்லையா, சரி நாம் இலை தலைகளை கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி போய் பறிச்சிட்டு வராங்க. சரி, இந்த படத்தில் இருக்கிற என்னென்ன எழுத்துக்கள் இருக்கிற சொற்களை நம்ம பார்த்தோம். இட்லி, இலை, இறகு, இறை, அப்புறம் இளநீர், இலை, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஈ சொற்களை ஆரம்பிக்கிறது பாருங்கள். ஈக்கள், ஈட்டி, ஈச்சமரம். அப்போது ஈ இந்த ரெண்டு எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். படங்களையும் சொற்களையும் பார்க்கலாமா? பாருங்கள், இ தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இளநீர், இறகு, இலை, இட்டலி. அடுத்து பாருங்க, ஈச்சமரம், ஈட்டி, ஈசல். சரி, அடுத்த சொற்களை படிக்கலாமா? பாருங்க, ஈ அறிவோம், ஈ இட்டலி, ஈ இலந்தை, ஈ இஞ்சி, ஈ இலை. சரி, நம்ம சொற்களை எப்படி படிப்போம்? ஒவ்வொரு எழுத்தும் சேர்த்து படிப்போம் இல்லையா? ஈ இட்டலி, இட்டலி. அடுத்து பாருங்க, ஈ ல இந்தை, இலந்தை. அடுத்து ஈ இன் சி, இஞ்சி. அடுத்து இலை, இலை. சரி, நமக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கு இல்லையா? நீங்களும் இதே மாதிரி எழுத்துக்களை சேர்த்து படிக்கணும். அடுத்து ஈ படிக்கலாமா? ஈ அறிவோம், ஈ ச இல், ஈசல், ஈ இச் ச ம ர இம், ஈச்ச மரம். அடுத்து ஈ இட்டி, ஈட்டி.
அடுத்து ஈ. ஈங்கிறது ஓர் எழுத்து. ஒரு எழுத்து இருந்தாலும் நமக்கு அது பொருள் தரக்கூடியது தான் நம்ம ஓர் எழுத்து சொற்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஓர் எழுத்து சொற்களும் நமக்கு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அடுத்து பாருங்க, வண்ணம் இடுவோம். இங்கே நமக்கு ரெண்டு வண்ணம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஈ அப்படின்னா ஆரஞ்சு கலரும், ஈ அப்படின்னா பச்சை கலரும் நாம் இங்கே நான் அடிக்க போகிறோம். அப்போது ஆரஞ்சு கலரும் பச்சை கலரும் எடுத்துக்கலாமா? இந்த வண்ணத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் நாம்? நீங்களும் இதே மாதிரி கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் நாம்? இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இந்த வண்ணத்தை அடிக்க போகிறோம். அடிக்கலாமா? சரி, நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை, இங்கே இருக்கிற ஆரஞ்சு வண்ணத்தை எடுத்து இந்த ஈ மேலே என்ன பண்ணுறீங்க? நல்லா அழகாக முழுமையாக இந்த வட்டத்தை, இந்த முட்டத்தை நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து ஈ எடுக்கலாமா? அடுத்து பாருங்கள், ஈயில் வந்து என்ன கலர் கேட்டிருக்காங்க? பச்சை வண்ணம் இல்லையா? பச்சை வண்ணம் எடுத்துக்கலாமா? பாருங்க, ஈ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இங்கே நம்ம இந்த பச்சை வண்ணத்தை எடுத்து முழுமையாக அடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஈ இருக்குது. எங்கெங்கெல்லாம் ஈ நெடில் எழுத்து இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த பச்சை வண்ணத்தை நாம் அடிக்கணும். சரி, அடிக்கலாமா? சரி, நீங்கள் இதில் முழுமையாக எல்லாத்தையும் அடித்து முடிச்சிடணும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், இணைப்போம். இணைப்போம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் என்ன இதெல்லாம், பலூன், நிறைய பலூன் இருக்குது இல்லையா? அதில் என்னமோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதிருக்காங்கன்னு படிக்கலாமா? பாருங்கள், இ டி இ ர கு இரகு, ஈ ரா இம் ஈரம். அடுத்து இ இட்டலி இட்டலி. அடுத்து இ நி இப்பு இனிப்பு. அடுத்து ஈ. அப்போ இங்கே ஆறு பலூன்லேயும் நமக்கு ஈ வரு எழுத்துக்களும் ஈ வரிசையில் இருக்கிற சொற்களும் எழுதியிருக்காங்க. இப்போது யார் கையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த சிறுவன் கையில் ஈ எழுத்தும் சிறுமி கையில் ஈயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பலூனை அவங்க கையில் பொருத்தலாமா? அப்போது ஃபஸ்ட்டு ஈட்டி யாருக்கு வரும்? இந்த சிறுமி கையில் வரலாம். அடுத்து இறகு சிறுவன், அடுத்து ஈரம் சிறுமி, இட்டலி கொடுத்துட்டாங்க, அடுத்து இனிப்பு சிறுவன், அதுக்கப்புறம் ஈ சிறுமி. இப்போ நாம் ஈ எழுத்தும் ஈ எழுத்தும் நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. சரி, அடுத்து நாம் எழுத்தோவியம் பாருங்கள். ஈலியே வந்து ஒரு பூவில் எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு பிடிச்ச வண்ணத்தை இதில் நாம் எழுதி பழகலாம். வண்ணமிட்டு முழுமையாக்குவோம். இப்போ நம்ம ஈ எப்படி எழுதணும்னு மேம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. சரி, எப்படி எழுதுவோம் நாம்? இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை எடுத்து நம்ம ஈல எங்கே இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க எப்படி எழுதும் முறைன்னு சொல்லி இங்கே புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியிலிருந்து நம்ம ஆரம்பித்து அழகாக பாருங்கள் எங்கே ஆரம்பித்து எப்படி வந்து எழுதணும்னு சொல்லி நமக்கு இன்னொரு முறை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதே மாதிரியே எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரியே நமக்கு பிடிச்ச வண்ணத்தை எங்கே எழுதியிருக்காங்கண்ணா, இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு பிடிச்ச வண்ணத்தை அழகாக என்ன பண்ணணும், அழகாக வண்ணமிட்டு இந்த ஈ எழுத்தை தனியாக தெரிகிற மாதிரி நம்ம காமிக்கணும். சரி, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிச்சிருக்கோ அந்த வண்ணத்தை எடுத்து இதில் முழுமையாக அழகாக தெளிவாக வண்ணமிட்டு காமிங்க. சரி, அடுத்து ஈ பாருங்கள். ஈ எழுதும்
முறையும் நம்ம கொடுத்துருக்காங்க. கீழேருந்து ஆரம்பித்து எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாமளும் கீழேருந்து எழுதலாமா? பாருங்கள், கீழேருந்து எழுதி மேலே போயிட்டு திரும்ப மேலேருந்து கீழே வரணும். இப்போ நீங்களும் என்ன பண்ணணும், இதே மாதிரியே அழகாக வண்ணமிட்டு காமிங்க. ஈ எழுத்துக்களை நம்ம அழகாக வண்ணமிட்டு காமிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து நீரை தொட்டு எழுதுவே. நம்ம மணல் எழுதி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம தண்ணீரிலையும் எழுதி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம எழுதி பார்க்கலாமா தண்ணீரில்? சரி, பாருங்கள், ஈ எங்கேருந்து ஆரம்பித்தோம் நம்ம? முதல்ல இங்கே ஒரு புள்ளி இருந்துச்சு, இந்த புள்ளியிலிருந்து நம்ம ஈ அழகாக எப்படி எழுதணும் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் பென்சில் எடுத்து முழுமையாக எழுதி காமிங்க. அதே மாதிரி ஈ கீழேருந்து மேலே போகணும் இல்லையா, கீழேருந்து மேலே போய் நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் அழகாக எழுதி காமிங்க. சரியா? கீழேருந்து மேலே, அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே, ரெண்டு புள்ளி. சரி, நீங்களும் இதே மாதிரி எழுதி பழகுங்க. எல்லா எழுத்துக்களையும் எழுதி பழகுங்க. அடுத்து நாம் கோட்டோவையும் படங்கள் வரைந்து பார்க்கலாம் இல்லையா. எழுத்துக்குரிய படங்களை வரைவேன். இங்கே என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? இ, இங்கே ஈ. அதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் இருக்குது? இலை, ஈ, இட்டலி, ஈச்சை மரம், இறகு. இப்போ நம்ம இந்த எந்த இந்த படம் எந்த எழுத்துக்குரியது அப்படின்னு பார்க்கலாமா? சரி, பாருங்கள், ஈனா இது இலை. நீங்களும் இதே மாதிரி எழுதி பழகுங்க. அடுத்து ஈ, ஈல என்னென்ன இருக்கு? ஈச்சை மரம் இருக்கு இல்லையா. நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பென்சில் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. சரி, அடுத்து இட்லி. இட்லி எதில் வரும்? ஈ வரும் இல்லையா. சரி, வரையலாமா? சரி, அடுத்து ஈ. ஈ எதில் வரும்? மிடில் ஈ. சரி, அடுத்து பாருங்கள், நிரப்புவேன். மீதி இருக்க படங்களெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா. அடுத்து நிரப்புவேன். இங்கே விடுபட்ட எழுத்துக்களை கொண்டு நாம் இந்த படத்துக்கு ஏற்ற விடுபட்ட எழுத்தை நாம் எழுத போகிறோம். எழுதலாமா? ஈ இளநீர். அப்போ இங்கே என்ன எழுத்து வரும்? குறில் ஈ. அடுத்து இறகு. அப்போ இங்கே என்ன எழுத்து வரும்? குறில் ஈ. அடுத்து ஈச்சை மரம். பாருங்கள், ஈச்சை மரம்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? ஈ. நெடில் ஈ வரும். அதுக்கப்புறம் ஈசல். நெடில்
சரி, நீங்களும் பென்சில் எடுத்து இந்த நெடில் எழுத்துக்களை, குறியல் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே உயிர்மை எழுத்துக்களில் அ வரிசையும் ஆ வரிசையும் படித்தோம் இல்லையா. இன்றைக்கி நாம் இ வரிசையும் ஈ வரிசையும் படிக்கலாம். முதல்ல ஈ வரிசை படிக்கலாங்களா? என் கூடவே நீங்களும் சொல்லுங்கள். ஈக் கூட்டல் இ, கி. இங்க் கூட்டல் இ, நீ. இச் கூட்டல் இ, சி. இன்ச் கூட்டல் இ, நீ. இட் கூட்டல் இ, டி. இன் கூட்டல் இ, நீ. இத் கூட்டல் இ, தி. இந்த் கூட்டல் இ, நீ. இப் கூட்டல் இ, பி. இம் கூட்டல் இ, மீ. இ கூட்டல் இ, இ. இர் கூட்டல் இ, ரே. இல் கூட்டல் இ, லி. இவ் கூட்டல் இ, வி. இல் கூட்டல் இ, லி. இல் கூட்டல் இ, லி. இர் கூட்டல் இ, ரே. இன் கூட்டல் இ, நே. இன்னொரு முறை சொல்லுங்க. கி, நி, சி, நி, டி, நி, தி, நி, பி, மி, இ, ரி, லி, வி, லி, லி, ரி, நே. அடுத்து இ வரிசை. இக்கு கூட்டல் இ, கி. இங்கு கூட்டல் இ, நீ. இச்சி கூட்டல் இ, சி. இஞ்சி கூட்டல் இ, நீ. இட்டு கூட்டல் இ, டி. இன் கூட்டல் இ, நீ. இத்து கூட்டல் இ, தி. இந்து கூட்டல் இ, நீ. இப்பு கூட்டல் இ, பி. இம் கூட்டல் இ, மீ. இ கூட்டல் இ, இ. இர் கூட்டல் இ, ரி. இல் கூட்டல் இ, லி. இவ் கூட்டல் இ, வி. இல் கூட்டல் இ, லி. இல் கூட்டல் இ, லி. இர் கூட்டல் இ, ரி. இன் கூட்டல் இ, நீ. இன்னொரு தடவை சொல்கிறீங்களா? கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, லி, லி, ரி, நீ. சரி, என்ன குழந்தைங்களே, இன்னைக்கு நாம் உயிர்மை எழுத்துக்களில் இ வரிசையும் ஈ வரிசையும் எழுத்துக்களை படித்தோம். இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை நல்லா எழுதி பாருங்கள். ஈயில் ஈ வரிசையில் ஆரம்பிக்கிற சொற்கள் அன்னைக்கு படித்தோம், அவற்றையும் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், சொல்லி பழகுங்க, சரிங்களா? சரி, அதே மாதிரி முன்னாடி நடத்தின ஆத்திச்சூடி அந்த வரிகளையும் நீங்கள் ஒரு தடவை படிங்க, தினந்தோறும் சொல்லி பழகுங்க. இந்த ஈ வரிசை, ஈ வரிசை எழுத்து சொற்களையும் எழுத்துக்களையும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் எழுதி பாருங்கள். நன்றி மாணவர்களே.